ஜீவ காரண்யத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தியர் திருஷல் போற்றி, ஓம் அகத்தியர் திருஷல் போற்றி, ஓம் அகத்தியர் திருஷல் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் 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 திருவடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்கள் வணக்கம். அன்பர் ராஜா சரவணன் அவர்கள் முதல் பத்தல் பக்கத்தை பாராயணம் செய்து அன்பரிடம் ஒப்பித்தார்கள். அவர் நீடு வாழ்வு, அவரும் அவர் சார்ந்த ஒரு நீடு வாழ்வு என்று வாழ்த்துகிறேன். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பதே ஜீவன் என்பால் உயிர்கள், ஜீவன் என்றால் உயிர்கள், காருண்யம் என்றால் கருணை, ஒழுக்கம் என்றால் ஒரு கொள்கை. ஒவ்வொரு மனிதனையும் இன்று முதல் நான் எல்லா ஜீவர்களிடமும் எல்லா ஜீவரிடமும் கருணையோடு நடந்து கொள்வேன் என்று கொள்கையா உறுதி எடுத்துக்கொள்வதே ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். ஏன் இந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும்? ஜீவகாரண்யமே ஞான வீடு தெரவுகோள் சொன்னார் ராமலிங்க சாமிகள். இப்போ இன்று முதல் நான் எவ்வுயிருக்கு இடையூறு தரமாட்டேன், எல்லா உயிர்களிடம் நான் அன்பு காட்டுவேன், எல்லா உயிர்களுக்கும் நான் தொண்டு செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த கொள்கையை கடைபிடித்தால் அது ஜென்மத்தை கடைத்தட்ட முடியும், வேறு வழி இல்லை. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், ராமலிங்க சாமி திருவடியை போட்டுக்கன்னு சொல்கிறோம், அகத்தீச திருவடி போட்டுக்கிறோம். அவங்க அவர்களெல்லாம் முற்று பெற்ற முனிவர்கள், எல்லா ஜீவகாரண்யத்தின் ஜீவகாரண் அவர்கள் எல்லா உயிர்களுக்கும் அன்பு கொண்டவர்கள். எந்த வகையிலும் அவர்கள் குணைக்கேடு அவரிடம் இல்லை. ஒரு மனிதனை நரகத்தை தழுவது நான்கு வகை குற்றங்கள் தான். உலகத்தில் எவ்வளோ எத்தனையோ ஞானிகள், எவ்வளோ அறிஞர்கள்லாம் குணைக்கேடுகளை சொல்ல முடியவில்லை. குணைக்கேடுகளால் பிறவி வரும் என்பது எந்தெந்த குணைக்கேடுகளால் பிறவி வரும் என்பது எந்த வெளிநாட்டு உள்ளவனுக்கு தெரியலை, தமிழ்நாட்டு உள்ளவன் தான் கண்டுபிடிச்சான் அந்த ரகசியம். தமிழ்நாட்டு உள்ளவன் முதுபெரும் ஞானி, அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தான். ஒரு மனிதனுக்கு பிறவியை மீண்டும் உண்டாக்குவது எதுன்னு கேட்டான். அழுக்கார், அவா, வெகுளி, இன்னா சொன்னார். அழுக்கார் என்பது பொறாமை, அவா என்பது பேராசை, சினம், இன்னா சொல் கண்ணு சொல். அழுக்கார், அவா, வெகுளி என்பது கோபம், பொறாமை, பேராசை, கோபம், பெருமனம் பெருமானம் புண்பட பேசுதல். இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு இந்த நான்கு குற்றங்களும் மனிதனை மீண்டும் மீண்டும் நரகத்தை தள்ளுனா. இந்த ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் ஞானிகள். இப்போ நான் அகத்தீசனை வணங்குறேன், எதுக்கு அவனை கூப்பிட்றேன்னா, இந்த கொனைக்கடுன்ற இருக்கியா, நான் பொறாமைப்பட்டு இருக்கிறேன், என்னை அறியாமையே அந்த நோய் என்னை சூழ்ந்திருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.